உள்ளூர் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கீழே உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஒரு மோஸ்ட் அவைட்டட் மேட்ச், ஆல்மோஸ்ட் ஃபைனல்னே சொல்லலாம். எல்என்பி அறந்தாங்கி வெர்சஸ் இடையார். இந்த மேட்சுக்கு 6 ஓவர், 5 பவுலர் யூஸ் பண்ணணும். முதல் 2 ஓவர் பவர் பிளே. ஸோ இந்த மேட்ச் நல்லா இருக்க போகுது, ஏன்னா ரெண்டு டீமே வெயிட்டான டீமு. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக ஃபைனலில் போது நாங்கள் ரெண்டு பேரும் பார்க்கலாம். ஸோ இது செமிஃபைனல்னு சொல்கிற போல ஃபைனல்னே சொல்லலாம், ஏன்னா இதுக்கப்புறம் மேட்ச் நடக்க போகிறது இல்லை. இந்த மேட்சை வின் பண்ணுறவங்க ஃபஸ்ட் ப்ரைஸ், செகண்ட் ப்ரைஸ் கமிட்டி. ஸோ டைரக்ட் ஃபைனல் ஆடுவாங்க. ஸோ அடுத்த ஃபைனல் மேட்ச் நடக்க போகிறது இல்லை. ஸோ அவங்க செகண்டு, இந்த மேட்சில் தோக்க போகிறவங்களுக்கு தேர்ட் ப்ரைஸ். ஸோ கிட்டத்தட்ட இதுதான் ஃபைனல் மாதிரி. ஸோ விளையாட டீமுக்கு ஓப்பனிங் பேட்ஸ்மேன் கார்த்திக், எல்என்பி அறந்தாங்கியே ஓப்பனிங் பவுலர் கலைஞர். ஸோ ஒரு மேட்சில் சுமன் போடுறாரு, ஒரு மேட்சில் கலைஞர் போடுறாரு, மாறி மாறி போடுறாங்க. ஸோ மொதல் வாலி லெஃப்ட் திரும்பி ஒரு டாட் பால், பந்தில் பேஸ் இருக்கு. ஸோ டைமிங் பார்த்தல, சர்ப்ரைசிங்லி ஓப்பனிங் பேட்ஸ்மேன் அருள் வந்திருக்காரு. அருள் நான் ஸ்டேக்கரில் போன மேட்ச் மாலையீடு கார்த்திக் வந்திருந்தார். ஸோ இங்கே செகண்ட் பால். ஸோ பவுலர் என்ன எதிர்பார்க்குறாரோ அதை தான் பேட்ஸ்மேன் செய்கிறாரு. ஐயோ, அது அடிச்சிருந்தா அவுட்டு. கரெக்டான இடத்துல போடுறாரு, அதுதான் இங்கே விஷயமே. இடத்துல போடுறதான் விஷயமே. பந்து பேசவும் போடலாம், கட்டரும் போடலாம், ஸ்லோயரும் போடலாம், அதை இடத்துல போடணும், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். கரெக்டான இடத்துல குத்தி பால திருப்பிக்கிட்டு இருக்காரு கலைஞர். ஸோ ஓப்பனிங் பேட்ஸ்மேன் அருள் ஆன் ஸ்ட்ரைக், தேர்ட் பால். பால் வெளியிலேருந்து உள்ளே வந்துச்சு, ஒரு ஃபுல் டாஸ், சிங்கிள். ஸோ பவர் பிளே ஓவர், இப்போ வரைக்கும் நல்ல ஓவர். ஃபோர்த் பாலிங்க 2 ரன்ல போட்டிருக்காரு. ஒரு ஸ்லோயர் கட்டரில் ஃபுல் டாஸ், இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ரன் அவுட். ஐயையோ, வேகமாக எடுத்து த்ரோ அடிச்சிருக்காரு, அது அங்கே 4 போயிருக்கு ஓவர் த்ரோவில். ஸோ 5 ரன் இங்கே 1+4. பொதுவாக விக்கி இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டார், மெச்சூர்டாக நடந்துப்பார். விக்கெட்டுக்காக அடிச்சிருக்காரு, ஏன்னா 6 ஓவர் இந்த மேட்சுக்கு. ஸோ இது எப்படியோ, பேட்டிங் டீமுக்கு எக்ஸ்ட்ரா 4 ரன் வந்துருக்கு. ஸோ அவங்க ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ லாஸ்ட் 2 இங்கே 4 பாலுக்கு 7 ரன் போயிருக்கு. 7 ரன் போனாலுமே பவர் பிளேக்கு அது நல்ல ஸ்கோர் தான், நல்ல பால் இது. டாட் பால். ஸோ 1 ஓவர் முடிஞ்சு, ஸ்கோர் 8. செகண்ட் ஓவர் போகிற சுமன் வந்திருக்காரு, கையில் போயிருக்கு, நல்லா கெஸ் பண்ணி பிடிச்சிருக்காரு, சிங்கிளிங்க. ஸோ செகண்ட் பாலிங்க குத்தி போட்டார், ஒரு பால் இப்படி அடித்து போடுவார். எப்பவும் பேசாக வரும், இது கொஞ்சம் லாங் எண்டுங்கிறதுனால அந்தளவுக்கு பேஸ் வரல சுமனுக்கு. 4 வந்திருக்கீங்க. எனக்கு தெரிஞ்சு சுமன் இனிமே இந்த பேட்ஸ்மேனுக்கு எல்லா பாலும் உள்ளே தான் போடுவார்னு நினைக்கிறேன், குத்தி போட மாட்டார்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், இதுதான் போட்டிருக்காரு, அதையும் அடிச்சிருக்காரு கேப்பில். ஸோ சான்ஸ் ஃபார் 4 அங்கே, குட் ஷாட். பேக் டு பேக் 4 வந்திருக்கு கார்த்திக் அண்ணன் பேட்டிலேருந்து. ஸோ சுமன் அவர் குத்தி போடுற பால் அடி வாங்கிச்சுன்னா கண்டிப்பாக அடுத்த பால் உள்ளே தான் வருவார், யாக்கர் லெந்தில் தெளிவாக வருவார். ஆனால் இந்த முறை பேக் டு பேக் குத்தியே போட்டிருக்காரு. இந்த பால் பார்க்கலாம், உள்ளே வந்திருக்காரு, க்ளீன் பவுல். ஸோ இதை நான் போன பாலை எதிர்பார்த்தேன் சுமன் கிட்டே இருந்து. ஒருவேளை அவர் அந்த பாலை ஒரு 1st 4 போன பால் வந்து ஆஃப் சைடில் போட்டார் அடிச்சு, இந்த பாலை வந்து ஸ்டெம்ப் லைனில் போட்டார் அடிச்சு. ஸோ ஸ்டெம்ப் லைனில் தானே போடுறோம் நினச்சி போட்டிருப்பாரு, ஆனால் அந்த பாலையுமே தெளிவாக 4 அடிச்சிட்டார் அவர். ஆனால் இந்த பால் கரெக்டாக ஸ்டிக்கில் போட்டிருக்காரு, இது அக்ராஸ் போகாமல் அவர் பேட்டை ஸ்ட்ரைட்டாக விட்டுருந்தாருன்னா மேபி பவுண்டரி வரலனாலும் விக்கெட்டை சேவ் பண்ணியிருக்கலாம் நான் நினைக்கிறேன். ஸோ நியூ பேட்ஸ்மேன் மாலையீடு கார்த்திக் உள்ள சுமன் டு கார்த்திக் அடிச்சிருக்காருங்க வந்த மொதல் பாலே. எவ்வளோ பேசா போட்டாலும் அவர் லெக்கில் போட்டால் கண்டிப்பாக பேட்டை விட்டுருவார். ஸோ முதல் பந்திலே 4 வந்திருக்கு,
குட் ஷாட் சோ நான் பாத்து இது வரைக்கும் சுமன் ஒரு ரன் வந்ததே இல்ல இது ஃபர்ஸ்ட் டைம் வெல் பால்ட் அவர் ஸ்டிக் லைன்ல நேரா உள்ள வந்த பால் எதுமே ரன் ஆகலங்க இது வரைக்கும் அவர் குத்தி போட்ட பால் மூணு பாலுமே பவுண்டரி ஆயிருக்கு சுமனோட பிக்கஸ்ட் ஸ்ட்ரெngth அவர் யாக்கர் தான் அத தெளிவா போடுவாரு சோ முன்ன பின்ன போட போடக்கூடிய பவுலரா இருந்தாலும் பரவாயில்லை சுமன் அப்படிங்கறப்ப யாக்கர் தெளிவா போடுவாரு என்ன கேட்டா அவர் ஆறு பாலுமே அதே ட்ரை பண்ணலாம் பால் மூணு பால் குத்தி போட்டாரு அதுவும் இந்த ஓவர்ல பவுண்டரியா இருக்கு சோ ரெண்டு ஓவர் முடிஞ்சிருக்கீங்க பவர் ப்ளே ஓவர்ஸ் கம்ப்ளீட் ஆகுது சோ ரெண்டு ஓவர் முடிஞ்சிருக்கு தேர்ட் ஓவர் போறதுக்கு கிருஷ்ணா வந்திருக்காரு கிருஷ்ணா டு கார்த்திக் சோ இன்னைக்கு டே நாங்க வந்ததில இருந்து மழை இல்ல நாங்க வர வழி எல்லாம் மழை பரவாயில்ல ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் மழை இல்ல அது பெரிய சந்தோஷம் எங்களுக்கு எல்லா மேட்சையுமே எடுத்துட்டோம் ஆல்மோஸ்ட் இன்னைக்கு ஒரு மேட்ச கூட மிஸ் பண்ணல நேத்து எங்களால இங்க வர முடியல நேத்து ஒரு போல் மட்டும் நடத்தி இருக்காங்க பாக்கலாம் கிருஷ்ணா டு கார்த்திக் தேர்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பால் லெஃப்ட் திரும்பி இருக்காரு ஃபுல் டாஸ் பால் மிஸ் பண்ணிருக்காரு இது அவர் நேரா நின்னுதாருன்னா கண்டிப்பா லெக் சைடுல ஒரு ஆறு அடிச்சிருப்பாரு இல்ல நாலு அடிச்சிருப்பாரு இந்த பாலை லெஃப்ட் திரும்பினதுக்காண்டி கண்டிப்பா வருத்தப்படுவாரு செகண்ட் பாலிங்க நல்ல ஒரு டிரான்ஸ்பர் ரன் அவுட் நல்ல ரன்னிங்க லெக் பைஸ்ல ஒன்னு ஸோ பேலன்ஸ் மேட்ச் இந்த சைட்ல இருந்து எடுக்கிறேன் ஏன்னா அந்த பக்கம் அண்ணே மோகன் பிடியாணி நிற்கிறப்பில் அவருக்குமே கம்ஃபர்டபுளாக இருக்காது நாங்கள் பக்கத்தில் நிற்கிறது ஸோ நான் பேசுகிறது அவர் ஃபோனில் கேட்கும் அவர் பேசுகிறது என் ஃபோனில் கேட்கும் ஸோ இந்த சைட்லேருந்து எடுக்கிறேன் நல்லா தான் இருக்கும் இந்த சைட்லேருந்து டாட் பால் இந்த பால் அவர் எங்கே போட்டதாலும் அடிச்சிருப்பார் தெளிவாக யாக்கரணத்தில் போட்டிருக்காரு ஸோ ஒரு பெரிய டார்கெட் செட் பண்ணணும் அந்த டீமுக்கு ஏன்னா நல்ல பேட்டிங் லைன் வச்சுருக்காங்க அந்த டீமில் சிங்கிளிங்க லாஸ்ட் டூ மோரிங்க கட்டர் கட்டராக போயிட்டுருக்காரு பந்தை திருப்பிட்டு இருக்காரு எங்கிட்ட அங்கிட்டமா சிங்கிளிங்க ஸோ லாஸ்ட் ஒன் தெளிவாக அந்த யாக்கரலத்துலேயே போட்டுக்கிட்டு இருக்காரு ஓடுனா கண்டிப்பாக ரன் அவுட்டு லவ்லி த்ரோ ஸோ மூணு ஓவர் முடிஞ்சு ஸ்கோர் 27 ஒரு ஓவருக்கு 9 அப்படின்ற மாதிரி போயிட்டுருக்காங்க இப்போ வரைக்கும் லாஸ்ட் மூணு ஓவர் இருக்குது பார்க்கலாம் மினிமம் ஒரு 55 ரன் டார்கெட் செட் பண்ணால் தான் அந்த பந்து அவங்க வச்சு பந்து போட முடியும் ஏன்னா அவங்க நல்ல பேட்டிங் லைனை போச்சுருக்காங்க ஸோ அந்த மேட்ச் நல்லா இருக்க போகுது பார்க்கலாம் ஸோ ஃபோர்த் ஓவர் போடுறதுக்கு விக்கி வந்திருக்காரு ஃபர்ஸ்ட் பால் எக்ஸலண்ட் பேஸில் போட்டார் அந்த பால் சரியான பேஸ் டைமிங் இல்லை ஸோ டாட் பாலிங்க ஸோ நான் பார்த்து இந்த மேட்ச் தான் அதிக பால் டாட் பால்ஸ் விடுறாரு கார்த்திக் ஃபோர்த் பாலிங்க லவ்லி பால் ட்ரான்ஸ்ஃபர் ரன் அவுட் அங்கே அடிச்சு அவுட்டு பவுலிங் எண்ணில் அடிச்சா அவுட் இது செம்ம பேசுது சுத்தமாக டைமிங்கே இல்லை லெக் பையில் ஒரு ரன் ஸோ லாஸ்ட் டூ மோரிங்க அகெயின் பேஸில் போட்டாரு கேப்பில் போல கையில் போயிருக்கு சிங்கிளிங்க நாலு ஓவர் முடிஞ்சிருக்கு ஸ்கோர் 32 ஸோ லாஸ்ட் ஒன் பால் இருக்கு சாரி ஸோ லாஸ்ட் ஒன் பாலிங்க ஒரு ஃபுல் ஷாட் தண்ணியில் விழுந்துருக்கு ஸ்ட்ரைட்டா நல்ல த்ரோ இவ்வளோ பேஸாக போடுற பால நேருக்கு நேராக முட்டுறது கரெக்ட் கிடையாது ஏதாச்சும் ஒரு கேப்பை பார்த்து பிளேஸ் பண்ணணும் ஃபுல் ஷாட்டுக்கு போனால் கண்டிப்பாக பால் மேலே தூங்கிடும் ஸோ நாலு ஓவர் முடிஞ்சு ஸ்கோர் 33 ஒரு விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காங்க இடையார் டீம் ஸோ 24-33 ஒன்று பெரிய ஸ்கோர் அடிக்கலை லாஸ்ட் ரெண்டு ஓவர் இருக்குது எனக்கு தெரிஞ்ச கடைசி ரெண்டு ஓவருக்கு மினிமம் ஒரு 20 ரன் அடித்து ஒரு 53-55 அந்த மாதிரி டார்கெட் வைக்கணும் அவங்க அப்போ தான் அவங்க டீமோட பவுலர்ஸ்க்கு கான்ஃபிடெண்ட்டாக போடுறதுக்கு யூஸாக இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு 4 ஓவருக்கு 4 பவுலர் யூஸ் பண்ணியிருக்காங்க எல்என்பி ஸோ இன்னும் 2 ஓவர் இருக்குது யாராச்சும் ஒரு பவுலருக்கு 2 ஓவர் கொடுப்பாங்க அந்த ரெண்டாவது பவுலர் இந்த ஓவராகவே இருக்கும் எனக்கு தெரிஞ்சு கலைஞர் கூப்பிட்ருக்காங்க கலைஞர் ஃபஸ்ட் ஓவர் நல்லா போட்டார் 10 ரனில் போட்டார் பவர் பிளே ஓவரை சாரி 9 ரனில் போட்டார்னு நினைக்கிறேன் நல்ல ஓவர் அது அவரை கூப்பிட்ருக்காங்க ரெண்டாவது ஓவர் போடுறதுக்கு ஸோ 5th ஓவர் ஃபர்ஸ்ட் பால் ஐயோ கையில் எடுத்திருந்தால் கண்டிப்பாக ஸ்டெம்பிட் பண்ணியிருப்பார் கரெக்டாக கீப்பரை க்ளோஸ் வச்சு கரெக்டான இடத்த போட்டு கரெக்டாக திருப்பியிருக்காரு பாலை கஷ்டம் இந்த மாதிரிலாம் போடுறது தெளிவாக போடுறாரு செகண்ட் பாலிங்க மொதல் பால் டாட் பால் ஸோ நல்லா கான்ஃபிடெண்ட்டாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு லவ்லி அவர் பந்து எப்படிப்பட்டு தெரிச்சு போனாலும் எங்கே போகுமோ அந்த இடத்துக்கு தெளிவாக ஃபீல்டிங் செட் பண்ணியிருக்காங்க சிங்கிள் ஸோ தேர்ட் பால் கீப்பர் க்ளோஸ் இல்லை குட் ஷாட் கேப்பில் போயிருக்கு ட்ரான்ஸ்ஃபர் 4 அங்கே கேப்பில் போயிருக்கு
நல்ல ஷாட் அருள் பேட்ல இருந்து முதல் பவுண்டரி வந்திருக்கு சோ சரியான நேரத்துல வந்திருக்குன்னு சொல்லலாம் அவங்க டீமுக்கு சோ ஸ்ட்ரைட்டா உள்ள வர போறாரு எனக்கு தெரிஞ்சு இந்த பால் உடம்பல வாங்க போறாரு நினைக்கிறேன் ஒரு ஸ்டெப் மிஸ் அங்க சோ இதுவரைக்கும் இந்த விஷயத்தை நம்ம சொன்னது இல்ல ஃபர்ஸ்ட் டைம் சொல்றோம் ஸ்டெப் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அதை அப்படியே மேனேஜ் பண்ணி பந்து போடக்கூடாது ஏன்னா பந்து போடுற நம்மளுக்கு சுத்தமாக கான்ஃபிடன்ஸே இருக்காது அந்த பாலில் நம்ம ஒரு மைண்ட் செட் பண்ணி போடுவோம் அந்த மைண்ட் செட்லேருந்து விலகி போயிடுவோம் ஸோ ஸ்டாப் பண்ணிட்டு ரிட்டர்ன் போய் போடுறது தான் பெஸ்ட்டு லவ்லி பாலிங்க நல்ல ஒரு கட்டர் பந்தில் பேசவும் இருக்குங்க ஆனால் அடித்தா போகும் எனக்கு தெரிஞ்ச ஒரு பால் போன பால் ஃபோர் போன மாதிரி பந்தில் பேசிருக்கு ஒரு பந்தை திருப்பினாலுமே கரெக்டாக நீங்கள் அக்ராஸில் அடிச்சிங்கன்னா போகும் ஸோ லாஸ்ட் டூன்னு நினைக்கிறேன் லவ்லி ஆஃபில் ஏறி போனால் அவர் இன்னும் ஆஃபில் விலைக்கு போடுறாரு வைடு ஏக்கரா போடுறாரு கீப்பர்கிட்ட கரெக்டாக அடித்தார் ரன் அவுட் டூவிங்க ஸோ இந்த பேட்ஸ்மேனுக்கும் கீப்பர் க்ளோஸ் போயிருக்காரு லவ்லி பால் லெக் பையில் ஒரு ரன் ஸோ கீப்பர் க்ளோஸ் போகிறதுக்கு மெயினான ரீசன் பேட்ஸ்மேன் ஸ்டெம்பிட் பண்ணுங்கிறத விட பேட்ஸ்மேனோட கான்ஃபிடென்ஸை கொஞ்சம் லூஸ் பண்ண வைக்கிறதுக்காக ஸோ கீப்பர் க்ளோஸில் இருக்காரு நம்ம வெளியே போயிடக்கூடாது அவுட் ஆகிடக்கூடாது அப்படின்ற இதிலே இருப்பாங்க ஸோ ஷார்ட் கான்ஃபிடன்ஸ் அடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க ஸோ அஞ்சு ஓவர் முடிஞ்சிருக்கீங்க ஸோ அஞ்சு ஓவர் முடிஞ்சிருக்கு ஸ்கோர் 41 ஒரு விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காங்க இது வரைக்கும் நல்ல ஸ்கோர் தான் ஓவருக்கு 8 அப்படின்ற மாதிரி ஆடிருக்காங்க கடைசி ஒரு ஓவர் இருக்குது மினிமம் 10 ரன்னுக்கு மேலே அடிக்கணும் அவங்க 10 ரன்னு உள்ளே அடித்தா பால் போடுறது கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க 10 ரன்னுக்கு மேலே அடிக்கணும் பார்க்கலாம் அந்த ஓவர் எத்தனை ரன் அடிக்கிறாங்கன்னு செல்வா வந்திருக்காரு அந்த ஓவர் போடுறதுக்கு நியூ பாலர் ஸோ நியூ பாலர் செல்வா உள்ள செல்வா டு அருள் கீப்பர் க்ளோஸ் போயிருக்காரு ஃபஸ்ட் பாலிங்க ஓவர் த விக்கெட்லேருந்து போடுறாரு செல்வா ஸோ ஆஃபில் வெள்ளைக்கு போடுவார்னு நினைக்கிறேன் அதான் பண்ணியிருக்காரு ஆஃபில் வெள்ளைக்கு போட்டிருக்காரு அதை ஏறி போயிடுச்சிருக்காரு கையில் போயிருக்கா வெளியே போயிருக்கு சூப்பர்ப் ஷாட் அவர் இப்படி தான் போட போகிறாருன்னு நல்லா தெரிஞ்சு ஆஃபில் நல்லா ஏறிட்டார் கரெக்டாக ஒயிட் லைனுக்கு மேலே போயிட்டார் போயிட்டு பேட்டை விட்டுருக்காரு நான் ஏன் ஆஃபில் விலைக்கு போடுவாருன்னு சொன்னேன்னா போன மேட்சுமே 3-4 பால் அப்படி தான் போட்டார் அதனால் சொன்னேன் ஸோ அருள் ஓப்பனிங்லேருந்து உள்ளே இருக்கா சாரி ஒன் டவுன்லேருந்து ஆமாம் ஓப்பனிங்லேருந்து உள்ளே இருக்கார் அவர் பேட்லேருந்து எந்த பவுண்ட்ரியும் வராமல் இருந்துச்சு ஸோ லாஸ்ட் ஓவர்லேருந்து கான்ஃபிடண்ட்டாக ஆட ஆரம்பிச்சிருக்காரு ஸோ ஒரு 4 அதுக்கப்புறம் ஒரு 6 அடிச்சிருக்காரு இன்னும் 5 பால் இருக்குது தேவையான 10 ரனில் 6 ரன் வந்திருக்கீங்க செகண்ட் பால் லவ்லி யாக்கர் ட்ரை ஆஃபில் போயிருக்கு வெட் அவுட் ஃபீல்டு ஸோ பால் அங்கே நின்றுச்சு இங்கே ஒரு ஈஸி டூ ஸோ நல்ல ஒரு 6 அப்புறம் நல்ல கம்பேக் கொடுத்துருக்காரு செல்வா நல்ல பால் இது சான்ஸ் ஃபார் ரன் அவுட்டிங்க நல்ல ரன்னிங் ஸோ லாஸ்ட் 3 பால் இருக்குது எவ்வளோ ரன் அடிக்கிறாருன்னு பார்க்கலாம் கார்த்திக் ஸோ லாஸ்ட்டு 3 பால் ஆஃப் த ஃபஸ்ட் இன்னிங்ஸ் செமிஃபைனல் மேட்சில் அரௌண்ட் விக்கெட்லேருந்து போடுறாரு ஆஹா ஒயிட் பால் கொடுக்கல டாட் பால் சொல்லியிருக்காராம் பேர் லாஸ்ட் 2 மோர் ஃபுல்லாக ஒயிட் லைனில் ஏறி போனார் ஆனால் பந்து ஸ்டெம்ப் லைனில் வந்துருச்சு இதுவும் ஒரு டாட் பால் ஸோ டாட் பால் விடாமல் பாலுக்கு ஒரு ரன்னுமே அடித்தாலுமே அவங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்க டீமுக்கு ஸோ ஒரு 6 போயுமே இப்போ வரைக்குமே அவர் ஓரில் 7 ரன்னோ 8 ரன்னோ தான் போயிருக்கு லவ்லி ஏக்கர் ட்ரை அங்கே ஒரு சிங்கிள் நினைக்கிறேன் ஸோ டயர்டாக இருக்கார் கார்த்திக் ஸோ ஃபஸ்ட் இன்னிங்ஸ் முடியுதுங்க ஸோ 6 ஓவர் முடிஞ்சு ஸ்கோர் 51 ஒரு 6 போயுமே இந்த ஓவராக 8 ரனில் போட்டு போயிருக்கார் செல்வா ஸோ அவரோட எக்ஸ்பீரியன்ஸில் தெளிவாக தெரியுது நல்ல கம்பேக் கொடுத்துருக்காருன்னு சொல்லலாம் ஸோ 6 ஓவருக்கு 52 அடித்தா எல்என்பி அறந்தாங்கி ஃபைனல்ஸை வின் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன் பார்க்கலாம் ஸோ ஒரே விக்கெட் லூஸ் பண்ணி 6 ஓவருக்கு 51 அடிச்சிருக்காங்க 52 அடித்தா எல்என்பி அறந்தாங்கி வின் பண்ணலாம் ஸோ கான்ஃபிடன்ஸாக ஸ்டார்ட் பண்ணுவாங்க நல்ல போலிங் லைனில் போச்சுருக்காங்க ஸோ பார்க்கலாம் இந்த மேட்ச் நல்லா இருக்க போகுது ஸோ எல்என்பி அறந்தாங்கி டீமுக்காக ஓப்பனிங் பேட்ஸ்மேன் பாரதி நான் ஸ்ட்ரைக்கரில் விக்கி இடையார் டீமுக்காக ஓப்பனிங் பவுலர் பிரசன்னா வந்திருக்காரு உள்ள ஸோ ஃபஸ்ட்டு 2 ஓவர் பவர் பிளே என்னை கேட்டிங்கன்னா எப்பவும் சொல்கிறதான் மொதல் 2 ஓவர் அடி வாங்குச்சு அப்படின்னா பேட்டிங் டீமுக்கு வின் பண்ணுறது ஈஸியாக இருக்கும் டைட் பண்ணி போட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக மேட்ச்சு லாஸ்ட் ஓவர் வரைக்கும் போகும் அண்ட் ஒன் மோர் இம்பார்ட்டண்ட் திங் என்னென்னா இந்த ஓப்பனிங் பேட்ஸ்மேன்ஸோட விக்கெட்டை கண்டிப்பாக எடுக்கணும் ஸோ ஃபஸ்ட் பாலிங்க நல்ல பேஸ் போடக்கூடிய பவுலர் பிரசன்னா ஸ்டெப்பு மிஸ் ஆகிருக்கு ஸோ மறுபடியும் போய் போட போகிறாரு ஸோ இதை தான் நான் ஃபஸ்ட் இன்னிங்ஸை சொல்லிகிட்டு இருந்தேன் உங்களுக்கு ஸ்டெப்பு மிஸ் ஆகிடுச்சுன்னா அங்கேயே ஸ்டாப் பண்ணிவிடுங்க ஸோ பிரச்சனையே இல்லை
நீங்களே அதை மேனேஜ் பண்ணி போடாதீங்க, நிறைய பேர் அதை மேனேஜ் பண்ணி போடுவாங்க, அப்படின்றப்போ அந்த பால் கண்டிப்பாக அடிவாங்க. ஸோ நீங்கள் ரிட்டன் போயே போடலாம், தப்பு இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் பாலிங்க, லவ்லி ஷாட், டாட் விடாமல் பால கீழே ஒன்று ஒன்று ஆக்குனாலே போதும். ஸோ ஆறு ஓவருக்கு 52, ஒரு டிஃபெண்டபிள் ஸ்கோர் தான். பார்ப்போம் மேட்ச் எப்படி போகுதுன்னு. கண்டிப்பாக ஒன் சைடாக போகாதுன்னு நான் நினைக்கிறேன். ஓப்பனிங் பேட்ஸ்மேன் விக்கி ஸ்ட்ரைக்கில் வந்திருக்காரு. 5 மணி ஆகுது இப்போ, கரெக்டாக இப்போவே இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. செகண்ட் பாலிங்க அடிச்சிருக்காரு, கையில் போயிருக்கு, நல்ல ஃபீல்டிங் இங்கே, சிங்கிள். தேர்ட் பாலிங்க ஃபாஸ்ட்டாக போயிருக்கு பந்து, டாட் பால், ஒரு பாட்டம் எட்ஜுன்னு நினைக்கிறேன், பட்டு ஸ்பீடாக போச்சு பால். ஸோ நான் இந்த டீமில் இருந்தேன்னா கண்டிப்பாக ரெண்டு பேட்ஸ்மேன் இல்லை, ஒரு பேட்ஸ்மேன் நான் சும்மன இறக்கி விட்டுருவேன். ஏன்னா சும்மன அடித்த 6, அது கண்ணுக்குள்ளே நிற்கிது எனக்கு இன்னும். ஸோ இங்கே ஃபோர்த் பால் சரியாக படலை, சான்ஸ் ஃபார் கேட்ச், எக்ஸலன்ட் கேரி, லவ்லி கேரி, தரமான கேட்சு. இந்த மாதிரி ஒரு நல்ல பேட்ஸ்மேன் இருக்கு, இந்த மாதிரி கேட்சை விழுந்து எடுக்கலாம், தப்பே இல்லை. ஸோ சொல்லிட்டு இருந்தேன் சுமன் பத்தி, நான் ஏன் சுமன் இறக்கி விடுன்னு சொன்னேன்னா, ஃபர்ஸ்ட் டே நாங்கள் வந்திருந்தோம், அன்னைக்கு லாஸ்ட் மேட்ச் வந்து ஒரு போல் டிசைடிங் மேட்ச்சு, ஒரு 2-3 ஆறுகள் வந்தால் தான் ஜெயிக்க முடியுன்ற மாதிரி இருந்துச்சு. விக்கெட்டெல்லாம் லூஸ் பண்ணிட்டாங்க, எல்என்பி அறந்தாங்கி. ஸோ சுமன் வந்தார் உள்ளே, அப்போ தான் ஃபஸ்ட்டு சுமன் பேட்டிங் ஆடுறதே நம்ம பார்க்குறோம், நம்ம சேனலில் போட போகிறோம். ஸோ வந்த மொதல் பாலி லெஃப்ட்டு திரும்பி ஒரு ஆள் அடித்து இம்ப்ரெஸ் பண்ணார் செம்மையா. சரி ஓகே, எல்லோரும் தான் அடிப்பாங்க அப்படின்னு நம்ம நினச்சோம், ஆனால் அதுக்கப்புறம் ஒரு விஷயம் பண்ணார், இன்னுமே இருட்டிருச்சு, செம்ம பேசாக வந்த ஒரு பாலை லெஃப்ட்டு திரும்பி மட்டார்னு அடித்தார், அது எங்கேயோ போய் விழுந்துச்சு. அது அந்த ஷாட்டு உண்மையாக சொல்கிறேன், இப்போ வரைக்கும் அந்த ஷாட்டு கண்ணுக்குள்ளே நிற்கிது. ஸோ நான் இந்த டீமில் கேப்டனாக இருந்தேன்னா சும்மான ஓப்பனிங் இறக்கி விட்டு நல்லா அடிக்க விட்டு ஜாலியாக வெளியில் இருந்து ரசிச்சிட்ருப்பேன். ஸோ பார்க்கலாம், ஒரு பெரிய விக்கெட் இங்கே எடுத்துருக்குறாங்க. ஸோ லாஸ்ட் 2 பால்ஸ் இங்கே, இது வரைக்கும் நல்ல ஓவர், ஒரு பெரிய விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸோ நியூ பேட்ஸ்மேன் நல்ல ஃபீல்டிங் இங்கே, இது வரைக்கும் இவர்கிட்ட மட்டும் 3 பால் போயிருக்கு, எக்ஸலண்ட்டாக ஃபீல்டிங் பண்ணி கொடுத்துருக்காரு இந்த ஓவர்லேயே. ஸோ ஃபஸ்ட்டு பவர் பிளே ஓவரை எக்ஸலண்ட்டாக போட்டிருக்காரு, இந்த ஒரு பால் மட்டும் அவர் சேஃபாக போடணும். லவ்லி பால், அடிச்சிருக்க வேண்டிய பந்துன்னு நினச்சிருப்பார் விக்கி, ஆனால் நல்ல பேஸ், எக்ஸலண்ட் ஓவர் பிரசன்னா. ஸோ ஒரு ஓவர் முடிஞ்சு, ஸ்கோர் 3, பிரசன்னா ஃபஸ்ட்டு பவர் பிளே ஓவரை 3 ரன்ல போட்டு பாரதியோட விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு. செகண்ட் ஓவர் போடுறதுக்கு அம்மான் வந்திருக்காரு. ஸோ பேட்ஸ்மேன் நியூ பேட்ஸ்மேன் பழனி ஆனந்த கிரீஸ், ஃபஸ்ட் பால் அடிச்சிருக்காரு தெளிவா, பெரிய ஷாட் அது, வெளியே போயிருக்கு, குட் ஷாட், சூப்பர் ஷாட், நல்ல ஷாட் பழனி, இம்ப்ரெசிவ், நல்ல ஷாட். ஸோ கல்லியிலேருந்து ஃபீல்டர் எடுத்து லாங்கில் வச்சுருக்காங்க லைனில், இப்போ 6 போன இடத்துலேயே வச்சுருக்காங்க. ஸோ மிட் விக்கெட் ஒரு ஓவரால் மேலே வச்சுருக்காங்க, இதுவும் பவர் பிளே ஓவர், லவ்லி எக்ஸலன்ட் கம் பேக். இந்த பாலையும் அதுவே அதே மாதிரி திருப்பி அடிச்சிருந்தா வெளியே போயிருக்குமோ என்னவோ, அதே இடத்துல போடப்பட்ட பந்து. ஸோ யூஸ்வலாக ஒரு பவுலரோட மொதல் பால பவுண்ட்ரி அடித்து ஸ்டார்ட் பண்ணால் அந்த பவுலர் பாதிக்கு மேலே கான்ஃபிடன்ஸ் லூஸ் பண்ணுவாங்க. ஒரு சில பவுலர்ஸ் அப்படியே உடஞ்சி அந்த பவுல் அந்த ஓவர் ஃபுல்லாக உழட்டுவாங்க, ஒரு சில பவுலர்ஸ் தீயாக போடுவாங்க பேலன்ஸ் இருக்க போல. அம்மான் இதில் எந்த கேட்டகரின்னு பார்க்கலாம். தேர்ட் பால் அகெயின் அடிச்சிருக்காரு, அதுவும் ஒரு 6, நல்ல ஷாட் கேட்டகரி. கிரிக்கெட்டில் ஒரு சில விஷயங்கள் நம்ம கொஞ்சம் அசந்து ஆச்சரியமாக பார்ப்போம், அதில் ஒன்று வந்து தெளிவான ஒரு வைடியாக்கர் என்னை பொறுத்த வரைக்கும், அதே மாதிரி லெஃப்ட் திரும்பி 6 அடிக்கிறது உண்மையில டேலண்ட்டுங்க, என்னை கேட்டிங்கன்னா சச்ச டேலண்ட். ஸோ இந்த ஓவரில் மொதல் 3 பாலில் 2-6 வந்திருக்கு. ஸோ மொதல் ஓவரை 3 ரனில் போட்டு போனார் பிரசன்னா, இந்த ஓவர் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக போயிட்டுருக்கு இப்போ வரைக்கும், இன்னுமே 3 பால் இருக்கு. குட் ஷாட்,
ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் அது போரா ஆரா கன்சிடர் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அதுவும் ஆறு இது ஒரு யாங்கர் ட்ரை தான் ஆக்சுவலாக ஆனால் இறங்கி போய் ஃபுல் டாஸாக கன்வெர்ட் பண்ணி ஸ்ட்ரைட்டில் அடிச்சிருக்காரு ஸோ நேருக்கு நேராக முட்டினால சூப்பராக கேரி ஆகி வெளியே போயிருக்குங்க தரமான ஒரு ஆறு ஸோ லாஸ்ட் டூ பால்ஸ் இங்கே ஸோ கீப்பர் க்ளோஸ் போயிருக்காரு லாஸ்ட் டூ போர் ஐயோ குட் ஸ்டாப்பிங்க லெஃப்ட் திரும்பி ஒரு ஃபுல் டாஸ் பாலை மிஸ் பண்ணியிருக்காரு விக்கி ஓடுற மூணு சிக்ஸ் அடித்தாலுமே இந்த பாலை விட்டதுக்காண்டி ஃபீல் பண்ணுவார் கண்டிப்பாக ஸோ லாஸ்ட் ஒன் பாலிங்க அந்த ஒரு பால் அவர் சேஃபாக போடணும் குட் ஷாட் குட் ஷாட் பெரிய ஷாட் நல்ல ஷாட் இந்த ஒரே ஓவரில் நாலு ஆறு வந்திருக்கு ஸோ ரெண்டு ஓவர் முடிஞ்சிருக்கு ஸ்கோர் 28 ஸோ நான் சொன்ன மாதிரி தான் மொதல் ரெண்டு ஓவரில் போடுறது தான் மேட்ச்சுன்னு நான் சொன்னேன் மொதல் ஓவர் தெளிவாக போட்டார் ஆனால் ரெண்டாவது ஓவரில் 25 ரன் வந்திருக்கு ஸோ பிக் எக்ஸ்பென்சிவ் ஓவர் இங்கே ஸோ இன்னும் 24 பால் இருக்குது இன்னும் 24 ரன் அடிக்கணும் பாலுக்கு பாலுங்கிற மாதிரி வந்துருச்சு இங்கேருந்து அவங்க ஒரு ரெண்டு ஓவரை பிடிச்சி போடணும் பிடிச்சி போட்டாங்கன்னா அவங்க ட்ரை பண்ண சான்ஸ் இருக்குது விக்கெட் லூஸ் பண்ணாமல் அவங்க கீழே ஆடிட்டாங்க அப்படின்னா ஒரு ஓவர் பேலன்ஸ் வச்சே வின் பண்ணுறதுக்கு சான்ஸ் நிறையா இருக்குது ஸோ ஸ்ட்ரைக்கில் இருக்கிறவரும் நான் ஸ்ட்ரைக்கில் இருக்கிறவரும் பழனி அண்ட் விக்கி ரெண்டு பேருமே பிளட் பிரதர்ஸு அண்ணன் தம்பி கூட பிறந்தவங்க ஸோ ஸ்ட்ரைக்கில் இருக்க பழனி அவர் அண்ணன் நான் ஸ்ட்ரைக்கரில் இருக்க விக்கி அவர் தம்பி இங்கே எல்லாரும் அவங்கள பெரிய மாப்பிள்ள சின்ன மாப்பிள்ளன்னு கூப்பிட்றாங்க நம்ம கமெண்ட்ஸ்லேயே நிறைய பேர் அப்படி தான் கமெண்ட் பண்ணுறாங்க தேர்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பால் பிரசன்னா ஸ்டார்ட் வித் டாட் பால் ஸோ எல்லாருமே ஒரு வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயர்ஸு லவ்லி பால் ஸ்டம்ப் ஃபுல்லாக ஓப்பனாக விட்டு ஆஃபில் ஏறி சிங்கிள் தட்டை ட்ரை பண்ணியிருக்காரு அது ஸ்டிக் லைனில் போயிடுச்சு உள்ள ஸோ நல்லா கேமியோ ரோலிங்க பழனி ஸோ ஃபஸ்ட்டு ரெண்டு பால் டாட் பால் வித் ஒன் விக்கெட்டோட போட்டிருக்காரு இதே மாதிரி இன்னும் ஒரு ஓவரை பிடிச்சி போடணும் இந்த ஓவரில் ஒரு மூணு ரன் அடுத்த ஓவரில் ஒரு மூணு ரன் அந்த மாதிரி போச்சுன்னா மேட்ச் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் லாஸ்ட் ஓவர் வரைக்கும் போக சான்ஸ் இருக்குது ஸோ நல்லா பேட்டிங் லைனை போச்சுருக்காங்க நியூ பேட்ஸ்மேன் ராஜ்கமல் உள்ள இந்த ஓவரில் மொதல் ரெண்டு பால் டாட் பால் ஸோ தேர்ட் பால் பிரசன்னா டு ராஜ்கமல் இப்போ பழனி அவரோட விக்கெட் ஒரு மேட்ச் டர்னிங்காக இருக்குமான்னு பார்க்கலாம் தேர்ட் பால் வைடு கொடுக்கல ஸோ இது ஒரு தப்பான பால் நான் நினைக்கிறேன் ஏன்னா இந்த விட்ட பால் இப்போ பேட்டை வச்சுருந்தாலே அது பின்னாடி லெஃப்ட் சைடில் ஒரு ஃபோராக இருக்கும் உடம்பு லைனில் நடுவில் குத்தி பேசா போடுறாரு ஸோ ஆஃபில் போடணும் இந்த பால் ஆஃபில் ஒரு வாரம் நினைக்கிறேன் லவ்லி பால் எக்ஸலண்டாக போட்டுருக்காரு பிரசன்னா இது வரைக்கும் இந்த ஓவர் மொதல் நாலு பாலுமே டாட் பால் போட்டிருக்காரு ஸோ அவருக்கு இன்னைக்கு டே நல்ல டே மொதல் ஓவரையுமே மூணு ரனில் போட்டு போனார் பவர் பிளே ஓவர் அது ஸோ பெரிய ஷாட் ஆடுற பேட்ஸ்மேனுக்கு ஆஃபில் பேசா போட்டாலும் லெஃப்ட் திரும்பி அடிக்கிறாங்க ஸோ அப்போ எப்படி தான் பந்து போடுறது அகெயின் டாட் பால் ஸோ இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்கள் ஸோ இப்போ விக்கி எல்லாம் லெஃப்ட்டில் திரும்பி சிக்ஸ் அடிக்கிறாரு அவருக்கெல்லாம் நீங்கள் எந்த மாதிரி பந்து போடுவீங்க ஆஃபில் பேசா போட்டாலும் அடிச்சிடுறாரு ஸோ உங்கள் டெக்னிக் என்ன விக்கிக்கு கமெண்டில் சொல்லுங்கள் லாஸ்ட் ஒன் லவ்லி ஓவரிங்க லாஸ்ட் டூன்னு நினைக்கிறேன் ஸோ சிங்கிளிங்க இல்லை லாஸ்ட் ஓவர் தான் எக்ஸலண்ட்டாக ஓவர் போட்டிருக்காரு பிரசன்னா லவ்லி ஸ்பெல்லு மூணு ஓவர் முடிஞ்சிருக்கீங்க இந்த ஓவரை ஒரே ரனில் போட்டு போயிருக்காரு ஸ்கோர் 29 ஸோ அவரோட பங்களிப்பு இந்த மேட்ச்சில் ரெண்டு ஓவர் போட்டு நாலே ரன் கொடுத்துருக்காரு எக்ஸலன்ட் ஸ்பெல் ஸோ மூணு ஓவர் முடிஞ்சிருச்சு இன்னும் மூணு ஓவர் இருக்குது 18-23 அடிக்கணும் நான் சொன்னேன் சுமன் பற்றி அந்த மேட்ச்லேயுமே 18-23 தான் அடிக்கணும் அந்த ஒரு ஓவரில் 13 ரன் அடிச்சிருப்பாங்க ஸோ 12-10 அப்படிங்கிற மாதிரி வந்துருச்சு அந்த மேட்ச்சு ஸோ இங்கேயும் அதே நிலைமை தான் 18-23 பிரசன்னா மாதிரி இன்னும் ஒரு ஓவர் கண்டிப்பாக பிடிக்கணும் இந்த ஓவர் இதுக்கு அடுத்த ஓவர் ஸோ நாலாவது ஓவர் அஞ்சாவது ஓவர் கண்டிப்பாக நீங்கள் பிடிச்சி போடணும் 4 ரன் 5 ரன் அந்த மாதிரி போட்டிங்கன்னா மேட்ச் வந்து லாஸ்ட் ஓவர் வரைக்கும் போகும் ஸோ நியூ பவுலர் அருள் வந்திருக்கு அருள் ஷாட் மேலே போயிருக்கு கையில் போயிருக்குன்னு நினைக்கிறேன் லவ்லி கேரி ஸோ தப்பு பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அன்னைக்கு இதே மாதிரி தான் நடந்துச்சு இதே மாதிரி தான் ராஜ்குமார் அவுட் ஆனார்
இதே மாதிரி தான் சுமன் உள்ள வந்தாரு இப்போவும் அத தான் நடக்குது சோ லெட் மீ கெஸ் ஒரு கெஸ் பண்ணலாம் இந்த இடத்துல விக்கி சுமன் இந்த ரெண்டு விக்கெட்ல ஒரு விக்கெட்டை எடுத்துட்டா இந்த மேட்ச் லாஸ்ட் ஓவர் வரைக்கும் போகும் அப்படின்றது நம்மளோட கெஸ் பார்க்கலாம் அப்படி இல்லனா இந்த மேட்ச் 5 ஓவர்லயே முடியுது இந்த ரெண்டு பேட்ஸ்மேனை வச்சு இந்த மேட்ச் லாஸ்ட் ஓவர் வரைக்கும் போகாது அப்படின்றது என்னோட கெஸ் ஆனா விக்கெட் எடுத்தா கண்டிப்பா போகும் அப்படி நான் நினைக்கிறேன் பார்க்கலாம் கீப்பர் க்ளோசிங் டாட் பால் இந்த ஓவர்லயே முதல் ரெண்டு பால் டாட் பால் அதுல ஒரு பால் விக்கெட் சோ என்னைய கேடினா விக்கி எண்ட் மாத்தி விட்டு சும்மா அடிக்க விடலாம் ஏனா விக்கி வந்து ஒரு மெச்சூர்ட் பேட்ஸ்மேன் எந்த நிலையிலயுமே மேட்ச் மாத்திடுவாரு சோ அவர் கீழ ஆடிட்டு சுமன் ஆடலாம் அவர் விக்கெட்ட சேவ் பண்ணலாம் ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் அடிச்சிருக்காரு கையில போய் இருக்கு லவ்லி கேரி லவ்லி கேரி இங்க பேட்ஸ்மேன் கிராஸ் ஆயி இருக்காங்க விக்கியோட விக்கெட்ட எடுத்து இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு இந்த ஓவர் லாஸ்ட் சாரி இந்த மேட்ச் லாஸ்ட் ஓவர் வரைக்கும் போக போகுது சோ வாட் டு டு இப்ப இருந்து என்ன செய்யணும் அப்படிን பாத்தீங்கனா நான் ஸ்ட்ரைக்கர்ல இருக்க சும்மனே நான் ஸ்ட்ரைக்கர்லயே மேக்ஸிமம் வைக்கணும் சோ அதுக்கு நீ என்ன பண்ணனும்னா ஷேக்க வந்து ஸ்ட்ரைக்கிங் எண்ட்ல வச்சு நிறைய டாட் பால்ஸ் போடணும் சோ பேட்டிங் டீம் என்ன பண்ணனும்னா ஷேக்க ரொட்டேட் பண்ணனும் மேக்ஸிமம் சுமன ஸ்ட்ரைக்கில வைக்கணும் அவர் எண்ட மாத்திக்கிட்டே இருக்கணும் இதுதான் அவர் பண்ண வேண்டியது சோ இதல யாரு அவங்க வேலைய கரெக்ட்டா பண்ண போறான்னு பார்க்கலாம் இந்த ஓவர்ல முத 3 பால்ல 1 ரன் கூட வரல 2 டாட் பால் சாரி 1 டாட் பால் 2 விக்கெட் இவருக்கும் கீப்பர் க்ளோஸ் லாஸ்ட் 3 மோர் லவ்லி சோ அவர் வேலைய கரெக்ட்டா பாக்குறாரு எண்ட மாத்தி விட்டுருக்காரு சோ இங்க ஒரு கெஸ் பண்ணலாம் இப்போ வரைக்கும் மேட்ச் 50-50 சுமனோட விக்கெட்ட ஒருவேளை எடுத்தாங்க அப்படினா கண்டிப்பா மேட்ச் 70-30 இதே யார தான் வின் பண்றாங்க 70% எல்என்பி மேட்ச் லாஸ் பண்ணுவாங்க நினைக்கிறேன் சுமன் விக்கெட் எடுக்க முடியலனா இந்த மேட்சை சுமன் சீக்கிரமே அடிச்சு முடிச்சுடுவார் நினைச்ச மாதிரியே முத பால் லெஃப்ட் திரும்பி இருக்காரு சரியான பால் இல்ல அவருக்கு ஏத்த பால் இல்ல சோ லெக் பைல 1 லாஸ்ட் 1 பால் இது வரைக்கும் எக்ஸலென்ட்டா போட்டுருக்காரு இந்த ஓவரை அருள் நல்லா போட்டுருக்காரு இந்த ஓவர் ஆக்சுவலா லாஸ்ட் 1 பால் சிங்கிள் எடுத்து அடுத்த ஓவர் ஸ்ட்ரைக்கில் இருப்பாராஸ் ஷேக் பார்க்கலாம் இல்ல இந்த ஒரு பால சுத்தி பாப்பாரான் பார்க்கலாம் கீப்பர் க்ளோஸ் வச்சு பேட்ஸ்மேன் கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்றாங்க லவ்லி யாக்கர் லேண்ட் கையிலே போயிருக்கு சிங்கிள் அகைன் சோ இதான் கிரிக்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு ஓவர்ல அடி விழுந்தாலும் பரவாயில்ல நீங்க மேட்ச்ல இருக்கணும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ரெண்டு ஓவருக்கு அவங்க 38 ரன் அடிச்சிருந்தாங்க சோ 24க்கு 24 அப்படி தான் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு சாரி 28 இருந்தாங்க 24க்கு 24 அடிக்கிற மாதிரி இருந்துச்சு சோ 24 24 அப்படினாலே பாலுக்கு பால் தான் மேட்ச் சோ மேக்ஸिमम டீம் என்ன பண்ணுவாங்க மனசு விட்டுருவாங்க கான்ஃபிடன்ஸ் லூஸ் பண்ணிடுவாங்க ஆனா இடையார் டீம் வந்து கண்டிப்பா அந்த மேட்ச்சை புடிக்க முடியும் அவங்க எவ்வளவு நல்ல டீமா இருந்தாலும் பரவாயில்லை நல்லா போட முடியும்ன்ற கான்ஃபிடன்ட்டோட போட்டுருக்காங்க இங்க ரெண்டு ஓவர் சூப்பரா புடிச்சு போட்டுருக்காங்க ஒரு ஓவர்ல 3 ரன் இந்த ஓவர்லயே 3 ரன் தான் நினைக்கிறேன் சோ 4 ஓவருக்கு 32 ரன் அடிச்சிருக்காங்க 4 விக்கெட் லூஸ் பண்ணிருக்காங்க எல்என்பி அரந்தாங்கி 2 ஓவர் இருக்கு 20 ரன் அடிக்கணும் என்னை கேட்டிங்கன்னா இதுதான் மேட்ச் ஓவர் இந்த ஓவரை புடிச்சு போட்டாங்கன்னா கண்டிப்பா இடையார் வின் பண்றாங்க இந்த ஓவர்ல அடி விழுந்துனா கண்டிப்பா எல்என்பி வின் பண்றாங்க எனக்கு தெரிஞ்சு அதான் ஒரே ஒரு பாசிபிலிட்டி மோர் ஓவர் சுமனோட விக்கெட் எடுத்தா மேக்ஸிமம் இடையார் வின் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு நியூ பாலர் ராஜ் வந்திருக்காருல்ல ஹைட்டா போயிருக்கு உச்சி பந்தே கையிலே போயிருக்கு நல்ல கேட்ச் அகைன் விக்கெட்ட லூஸ் பண்ணிருக்காங்க சோ 2 ஓவர் 20 ஒரே ஒரு பால் தான் அடிக்கணும் வெளிய அப்படிங்கற இடத்துல நீங்க எண்ட மாத்தி விடுறதா நல்ல ஒரு ஐடியா ஏனா சுமன் இருக்கார் நான் ஸ்ட்ரைக்கர்ல அவர் பெரிய ஆள் அடிக்கக்கூடிய பேட்ஸ்மேன் சோ எண்ட மாத்தி விட்டீங்கன்னா அவருக்கு 1 ரன் குறையும் சோ பிரஷர் அங்க லூஸ் ஆகும் சோ 11க்கு 19 னு வந்திருக்கும் இப்போ 11க்கு 20 தான் அடிக்கணும் நீங்க சோ நியூ பேட்ஸ்மேன் உள்ள வந்திருக்கார் யோகராஜ் 11க்கு 19 ஒரு 6 தேவை பேட்ல பட்டிருக்கு நல்ல ஃபீல்டிங்ங்க டாட் பால் 10 பால் இருக்கு ரெண்டே ரெண்டு பால் அடிக்கணும் 10 பாலுக்கு 20 ரன் சுமன் கையில தான் இருக்கு மேட்ச் எனக்கு தெரிஞ்சு ஓ டாட் பால் கரெக்ட்டா பல்ல கையில போய் இருக்கு ரெண்டாக்க கூடாது ரெண்டாக்க விட கூடாது சோ ஓல்லங்க சிங்கிள் சோ நியூ பேட்ஸ்மேன் யோகராஜ் உள்ள
யோகராஜுமே மொதல் அன்னைக்கு சூப்பராக ஆடி கொடுத்தாரு பேட்டிங் அவங்க டீமுக்காக. ஸோ பார்க்கலாம், 9 பால் இருக்குது, 19 ரன் அடிக்கணும். ஒரு மஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஓவர்னு சொல்லலாம் இந்த ஓவரை. 3 பால் இருக்குது இன்னும், 3 பாலில் 3 பாலையுமே அவர் சேஃபாக போடணும். உடம்பு லைனில் கொஞ்சம் நல்ல பால்னே சொல்லலாம், ஆனால் இது லெக்கில் சுற்றி பார்த்துருந்தாருன்னா மாட்டிருக்குமோ என்னவோ. இவர் லெக்கில் திரும்பி அடிக்கிறதில்ல, சாரி லெஃப்ட்டில் திரும்பி அடிக்கிறதில்ல கொஞ்சம் ஸ்ட்ராங்கு. ஃபஸ்ட் டேயுமே அந்த மாதிரி நல்லா அடித்தார் நிறையா ஷாட்டு. இந்த ஓவரில் 2 பால் இருக்குது, அதில் 1 பாலை கண்டிப்பாக அடிக்கணும், இல்லைனா ப்ரெஷருக்கு மேலே ப்ரெஷர் பில்ட் ஆகிட்டே போகும். ஒரு லோ டாஸ் கேப்பில் போயிருக்கு, அங்கே ஃபீல்டரே இல்லை, சான்ஸ் ஃபார் 4. ஆ போகலை, போயிருச்சு, போகலை. இங்கே 3வது ரன் ஓடுறாங்க, பேக்கப் இல்லை. ஸோ 3 ஓடிருக்காங்க. ஸோ இந்த ஓவரில் லாஸ்ட் 1 பால், மேட்ச் பால்னே சொல்லலாம். இந்த பாலை அவர் சேஃபாக போட்டால் தான் லாஸ்ட் ஓவர் போட போகிறவருக்கு கொஞ்சம் ப்ரெஷர் ஃப்ரீயாக இருக்கும். இந்த பாலில் ஏதாச்சும் ஒரு பவுண்ட்ரி போனாலுமே கடைசி ஓவர் போடுறவருக்கு ப்ரெஷர் தான், பேட்டிங் ஆடுறவங்களுக்கு கொஞ்சம் ப்ரெஷர் ஃப்ரீ ஆகும். பார்க்கலாம் மேட்ச் பால், லவ்லி பாலுங்க, லவ்லி பாலுங்க. ஒரு தெளிவான ஏக்கர் லெந்தில் போட்டிருக்காருங்க, நைஸ் ஒன், எக்ஸலண்ட் ஓவர். இதான் மேட்ச் ஓவர். எனக்கு தெரிஞ்ச இதையா இந்த மேட்சை வின் பண்ணுறாங்க அப்படின்னா பிரசன்னாக்கு அப்புறம் இவர் ஒரு மெயின் ரீசனாக இருப்பார் இந்த ஓவர் போட்ட ராஜ். ஸோ 5 ஓவர் முடிஞ்சு, லாஸ்ட் 1 ஓவருக்கு 16 அடிக்கணும். பவுலிங் போட மாலையீடு கார்த்திக் வந்திருக்காரு, ஏன்னா 6 ஓவருக்கு 5 பவுலர் யூஸ் பண்ணணும். ஸோ ஒரே ஒரு ஆளுக்கு தான் 2 ஓவர், அது பிரசன்னா சூப்பராக போட்டு போயிட்டாரு. ஸோ என்னை கேட்டிங்கன்னா எப்படி சொல்கிறது, மாலையீடு கார்த்திக் ஓவரில் வந்து அடி விழுந்தா விழுந்துக்கிட்டே இருக்கும், அடி விழுந்தா சுத்தமாக விழுகாது. எப்படி சொல்கிறது, கண்ட்ரோல்டாக போட்டால் 3 ரனில் போடுவார், அடி விழுந்தா இந்த ஓவரில் அவங்க வின் பண்ணிடுவாங்க அப்படி கூட சொல்லலாம். ஃபஸ்ட் பால் எண்டை மாற்றி விடணும், லெக் பையில் 1 ரன்னு. 5 பாலில் 15 அடிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக 2 பாலை வெளியில் அடிக்கணும். கேம் சேஞ்சராக இருப்பாரா சுமன், பார்க்கலாம். லெஃப்ட்டு திரும்பாமல் நேருக்கு நேராக முட்டி பார்க்கலான்னு எனக்கு தோணுது, ஏன்னா அவர் லெஃப்ட்டு திரும்பினா 2 பாலுமே அவருக்கு ஒட்டலை. ஸோ மாலையீடு கார்த்திக் அவர் பாலை அடிக்கலான்னு தான் எனக்கு தோணுது. ஸோ 4 பால், 5 பால் இருக்குது, 2 பால் வெளியே அடிக்கணும். ஆஹா, சுமனோட விக்கெட்டை எடுக்க போகிறாங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி சுமன் நேருக்கு நேராக முட்டி பார்த்தாரு, ஆனால் விக்கெட்டை லூஸ் பண்ணி வெளியே போயிட்டு இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு ஆல்மோஸ்ட் 70% மேட்ச் இடையார் சைடு வந்துருச்சு, பார்க்கலாம். ஸோ 4 பாலுக்கு 15, இந்த 1 பால் அவர் சேஃபாக போடணும், இதுதான் மேட்ச் பால்னு சொல்லலாம். சரியாக ஒட்டலை, நல்ல ஃபீல்டிங் அங்கே. ஸோ 3 பாலுக்கு 14, ஒரு பெரிய ப்ரெஷரு, 3 பாலையுமே அடிக்கணும், பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்ச வாய்ப்பு இல்லை கிருஷ்ணா. டாட் பால், இங்கே ரன் ஓடி இருக்காங்க விக்கெட். ஸோ 2-14. ஸோ எக்ஸ்ட்ரா எதுவுமே போடாமல் நேருக்கு நேராக போட்டால் போதும், அவர் ஜாலியாக போட்டுருவார். நல்ல பேக்கப்பிங்க. ஸோ 1-14. ஸோ நான் சொன்னேன் மாலையீடு கார்த்திக் போட்டார்னா 2 ரன் 3 ரனில் போடுவார், அப்படி இல்லைன்னா பெரிய ஸ்கோர் போகுன்னு. ஸோ மேட்சை இங்கே வின் பண்ணியிருக்காங்க மாலையீடு கார்த்திக், நல்லா போட்டு முடிச்சிருக்காரு அந்த ஓவரை. பெரிய விக்கெட், சுமனோட விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ டோர்னமெண்ட் வான் பை இடையார், உள்ளூர் கிரிக்கெட் சார்பாக வாழ்த்துக்கள். அண்ட் வெல் பிளேட் எல்என்பி அறந்தாங்கி, ஃபைனல்ஸ் வரைக்கும் வந்திருக்காங்க. ஸோ ஹார்ட் லக், நல்ல மேட்ச்சு, நல்ல டீமு, நல்ல டோர்னமெண்ட், நல்ல கமிட்டி. ஸோ எல்லாத்துக்கும் சாரி எல்லாருக்கும் நம்மளோட வாழ்த்துக்களை சொல்லி இந்த டோர்னமெண்ட்டை நல்லபடியாக முடிக்கிறாங்க கமிட்டி. ஸோ உங்களுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப தூரம் வந்து மேட்சை வீடியோ எடுத்து போட்டிருக்கோம், மலையில் நனைஞ்சு வந்திருக்கோம், வெயிலில் நின்று எடுத்திருக்கோம், இதெல்லாம் சொல்லி சிம்பத்தி கிரியேட் பண்ண விரும்பலை. இருந்தாலும் நாங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறோன்றது உங்களுக்கு தெரியணும்ல. ஸோ மேட்ச் பார்க்குறவங்க நிறையா பேர் சப்ஸ்கிரைபே பண்ணுறதில்ல நம்ம சேனலில், இது வரைக்கும் 4 வீடியோக்கு மேலே 100,000 வியூஸ் கடந்திருக்கு, ஆனாலுமே இது வரைக்கும் எப்படி சொல்கிறது 10% சப்ஸ்கிரைபர் தான் வந்திருக்கீங்க சொல்லப்போனால். ஸோ எங்கள் உழைப்புக்காக ஒரு அங்கீகாரம் நீங்கள் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த மேட்சை பாருங்கள். தேங்க்யூ. ஆ
ராகவன் பவுலி அணிக்கு மூன்றாவது பரிசு அடுத்து ரொக்கமானது உள்ளூர் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கீழே உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.